அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்று ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பகுதியில் அழகு மூன்று சிந்துவெளி நாகரிகம் என்ற பாடத்தினை தான் இன்று நாம் கற்க இருக்கிறோம் சிந்துவெளி நாகரிகம் இந்த பாடத்தினை நாம் கற்றுக்கொள்வதன் வாயிலாக சிந்துவெளி நாகரிகத்திற்கும் பிற சமகால நாகரிகங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் மேலும் ஹரப்பா நாகரிகம் மக்களின் வாழ்க்கை முறையை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள முடியும் சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த முக்கிய இடங்களை கண்டறிவதோடு அவற்றினை நிலவரப்படத்தில் நம்மால் அடையாளம் காணவும் முடியும் வாருங்கள் பாடத்திற்கு போகலாம் நாம் பார்த்த முந்தைய பாடமான மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியில் மனிதர்கள் குழுக்களாக மரம் குகை மலையடிவாரங்களில் வாழ்ந்தார்கள் அந்த குழுக்களில் நாற்பது முதல் எழுபது நபர்கள் வரை இருந்தார்கள் மனிதர்கள் விவசாயத்தை கற்றுக்கொண்டு குழுக்களாக ஒரு இடத்தில் குடியேற நிலையாக வாழ ஆரம்பித்தார்கள் இந்த குழுக்களில் தான் சமுதாயங்கள் உருவாகின பின்பு அவைகளே வளர்ந்து சமூகங்களாகவும் மாறின காலப்போக்கில் நாகரிகங்களாக மலர்ந்தன இந்த நாகரிகங்களில் வாழ்ந்த மக்கள் தங்கள் குடியேற்றங்களாக நதிக்கரைகளை தேர்ந்தெடுத்தார்கள் அதற்கு காரணம் வளமான மண் ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன இத்தனை நன்மைகள் இருந்த காரணத்தினால் மக்கள் நதிக்கரைகளில் குடியேறினர் இவ்வாறாக நதிக்கரைகளில் நாகரிகங்கள் மலர்ந்தன அவ்வாறு தோன்றிய சில முக்கியமான நதிக்கரை நாகரிகங்கள் உலகின் தொன்மையான நாகரிகங்கள் என்றும் கருதப்படுகின்றன அவற்றின் மிக முக்கியமானவைகள் மெசபட்டோமிய நாகரிகம் எகிப்து நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் சீன நாகரிகம் நாம் இன்று சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி படிக்கலாம் அதற்கு முன்பு நாகரிகம் என்ற சொல் அதனுடைய பொருள் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும் நாகரிகம் என்ற சொல் பண்டைய மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது இதன் பொருள் நகரம் ஆகும் சிந்து நாகரிகத்தின் மிக முக்கியமான நகரம் கரப்பா சார்லஸ் மேசன் அப்படிங்கிற கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு ஆங்கிலேயர் முதன் முதலாக தன்னுடைய நூலில் ஹரப்பா நகரத்தை பற்றி குறிப்பிட்டார் அதாவது தற்போது உள்ள பாகிஸ்தானில் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் அவர் பார்வையிடும்போது ஒரு சில செங்கல் திட்டுகளை பார்க்கிறார் அவர் பார்த்துட்டு அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரு குறிப்பை எழுதி வைக்கிறார் அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று ஆகும் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கிடைத்தன அவற்றை அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகுஞ்சதாரா நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பித்தனர் அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வருகிறார்கள் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் சர் ஜான் மார்ஷல் அரப்பாவிற்கும் மொஹஞ்சதாவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வருகிறார் அரப்பாவிலும் மொஹஞ்சதாராவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் எனவே அரப்பா நாகரிகம் மொகஞ்சதாராவை விட பழமையானது என முடிவுக்கு அவர்கள் வருகின்றனர் சிந்துவெளி நாகரிகத்தின் காலவரையறை புவியெல்லை தெற்கு ஆசியா காலப்பகுதி வெண்கல காலம் காலம் பொதாண்டிற்கு முன் மூவாயிரத்தி முந்நூறு முதல் பொதாண்டிற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை பரப்பு பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் நகரங்கள் ஆறு பெரிய நகரங்கள் கிராமங்கள் இரநூறுக்கும் மேற்பட்டவை ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் அதற்கான சில காரணங்கள் சிறப்பான நகர திட்டமிடல் சிறப்பான கட்டடக்கலை வேலைப்பாடு தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் போன்றவை சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே அதனுடைய திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும் நகரம் திட்டமிடப்பட்டு இரண்டு பகுதிகளாக இருந்தது ஒன்று மேல்நகர அமைப்பு மற்றொன்று கீழ்நகர அமைப்பு மேல்நகர அமைப்பு நகரத்தின் மேற்கு பகுதியில் சற்று உயரமாக இருந்தது அது கோட்டை என்று அழைக்கப்பட்டது நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர் பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் இங்கே இருந்தன கீழ்நகர அமைப்பு என்பது நகரத்தின் கிழக்கு பகுதியில் சற்று தாழ்ந்த உயரமுடையது அதிக பரப்பளவு கொண்டது அது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது சிந்துவெளி நாகரிகத்தின் தெருக்களும் வீடுகளும் தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன ஒன்றே ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்குகளை உடையவனாக காணப்படுகின்றன பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கின்றன வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன கூரைகள் சமதளமாக இருந்தன அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை சிந்துவெளி நாகரிகத்தின் கழிவுநீர் அமைப்பு ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது வடிகால்கள் செங்கற்களைக் கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென்சரிவை கொண்டிருந்தது கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவுநீரை மட்டும் வெளியேற்றின மோகஞ்சதாராவில் காணப்படும் பெருங்குளம் இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கமாகும் இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எனலாம் இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன வடபுறத்திலிருந்தும் தென்புறத்தில் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன குளத்தின் பக்கவாட்டில் மூன்று புறமும் அறைகள் உள்ளன அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருந்தது ஹரப்பாவில் காணப்படும் தானியக் களஞ்சியம் தானியக் களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு ஆகும் இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன தள கோதுமை பார்லி தினை வகைகள் எல் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி காணப்படுகின்றன செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கார்கேயில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது ஆகும் இருந்த இன்னொரு மிக பெரும் பொது கட்டிடம் அரங்காகும் இது இருபது தூண்கள் நான்கு வரிசைகளை கொண்டு பரந்து விரிந்த கூடம் ஆகும் வணிகம் மற்றும் போக்குவரத்து கரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர் அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர் ஆறக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் மெசபட்டோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டை உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்துகிறது சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்கு உட்பட்ட அரசன் நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியிலுள்ள மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம்சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தினர் பார்சீக வளைகுடா மற்றும் மெசபட்டோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதைப் போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்து வழி பகுதியிலும் காணப்படுகின்றன இது இந்த இரு இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிக நடைபெற்றதை காட்டுகிறது கப்பல் கட்டும் தளம் லோத்தல் தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது லோத்தல் என்னுமிடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது மொகஞ்சதாரோ தலைவர் அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை மொகஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த சிலையின் நெற்றியில் ஒரு தலைப்பட்டையுடனும் வலதுகை மேல் பகுதியில் ஒரு சிறு அணிகலனுடனும் காணப்படுகிறது அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் அந்த சிலையின் இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது இதுபோன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது தொழில்நுட்பம் சிந்துவெளி நாகரீக நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கியுள்ளனர் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் ஆயிரத்தி எழுநூற்றி நான்கு மில்லி வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளதாக காணப்படுகிறது அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்களில் இதுதான் மிக சிறிய பிரிவு ஆகும் எழுத்து முறை பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளையே நாம் பார்க்க வேண்டியுள்ளது உடை பொதுவாக சிந்துவெளி நாகரிக மக்கள் பருத்தி ஆடைகளை அணிந்துள்ளனர் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுக்கள் மூலம் அவர்கள் நூற்கம் செய்திருக்கின்றார்கள் என்று நம்மால் உணர முடிகிறது கம்பளி ஆடைகளும் அவர்கள் பயன்படுத்தினர் அன்பும் அமைதியும் குடியிருப்புகள் தரை மட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தெரிகிறது ஏனென்றால் அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கிருந்து கிடைத்துள்ளன அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள் விலை மதிப்பெற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினர் அணிகலன்கள் ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்துள்ளனர் கழுத்தணிகள் கையணிகள் வளையல்கள் மோதிரங்கள் காதணிகள் மற்றும் காலணிகள் முதலவற்றையும் அணிந்துள்ளனர் தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் அவர்கள் அணிகலன்களை செய்துள்ளனர் சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை அதிகம் பயன்படுத்தியுள்ளனர் சிந்துவெளி நகர மக்களை நிர்வகித்தது யார் என்ற கேள்விற்கு வரலாற்றாசிரியர்கள் ஓர் அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் என்று நம்புகின்றனர் நகரத் திட்டமிடலை நிர்வகிக்கவும் வணிகத்தை மேம்படுத்தவும் நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும் வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஓர் அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்றாசிரியர்கள் நம்புகின்றனர் தொழில் சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை எனினும் வேளாண்மை கைவினைப் பொருட்கள் செய்தல் பானை வனைதல் அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளனர் என்று தெரிகிறது அங்கு வர்த்தகர்கள் வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்துள்ளனர் கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர் மட்பாண்டங்கள் மட்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர் அவை தீயிலிட்டு சுடப்பட்டன மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர் அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவமைப்புகளுடனும் காணப்படுகின்றன சமய நம்பிக்கை சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை அங்கு கிடைக்க பெற்ற பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது வெண்கலச் சிலை மோஞ்சதாராவில் வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்தது நடனமாதி என்று குறிப்பிடப்படுகிற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல் முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை இவை ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன் இச்சிலைகள் அக்காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்தன என்றார் கலைத்திறன் பொம்மை வண்டிகள் தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள் களிமண் பந்துகள் சிறிய பொம்மைகள் சிறிய களிமண் குரங்கு சுடுமண் பொம்மைகள் கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள் மண்ணால் ஆன நாய்கள் நடனமாடும் ஆண் பொம்மை போன்றவையும் கிடைத்துள்ளன சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுவதாக அமைந்துள்ளன ஹரப்பா நாகரிகத்திற்கு நடந்தது என்ன பொதுவாண்டிற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கியது இதற்கு பல காரணங்கள் அமைந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஒன்று ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சுற்றுச்சூழல் மாற்றம் படையெடுப்பு இயற்கை சீற்றங்கள் காலநிலை மாற்றம் காடுகள் அழிதல் தொற்றுநோய் தாக்குதல் போன்ற பல காரணங்கள் ஹரப்பா நாகரிகம் சரிவதற்கு காரணங்களாக கருதப்படுகிறது சிந்துவெளி நாகரிகங்கள் பற்றிய பொதுவான உண்மைகள் உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கியிருந்தது மேல் பார்வை எப்பொழுது மனித நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுவே நாகரிகத்தின் தொடக்கமாக குறிக்கப்பட்டது நாகரிகம் வளர ஆற்றங்கரைகள் முக்கிய பங்கு வகித்தன ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகமாகும் நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களும் சரியான கோணங்களில் ஒன்றே ஒன்று வெட்டுகின்ற அகலமான சாலைகளும் மூடப்பட்ட வடிகால் வசதிகளும் இருந்தன மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறனும் இருந்திருக்கிறது மூஞ்சதாராவில் காணப்படுகின்ற பெருங்குளமே உலகின் முதன் முதலில் கட்டப்பட்ட பொது ஆகும் வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் ஆகும் இந்திய தொல்லியல் துறை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது இதன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு ஆகும் சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது மொகஞ்சதாராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு மேற்கில் பலுச்சிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரையும் கிழக்கில் காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரையும் வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரையும் தெற்கில் மகாராஷ்டிரா வரையும் பரவியிருந்தது